தீராத மூட்டு வலி குறுக்கு வலி இதுக்கு வந்து மலர் மருத்துவத்துல மருந்து சொல்லுங்கய்யா அப்படின்னு கேக்குறாங்க ஒரு சில பேருக்கு ரொம்ப கோபம் வரும் ஆனா அந்த கோபத்தை வெளியே காட்ட முடியாது மனசுக்குள்ளே அடக்கிக்குவாங்க கண்ட்ரோல் பண்ணிக்குவாங்க அப்படிப்பட்டவங்களுக்கும் உடம்புல வலிகள் வரும் உங்களோட சம்பளம் உங்களுக்கு பத்தல ஆனா நீங்க பாக்குற வேலை ரொம்ப அதிகமா இருக்கு அப்படின்னா இந்த மன உளைச்சலும் இந்த மன கோபமும் உங்க உடம்புல வழியா வந்து நிற்கும் சாப்பிடாம இருக்க முடியலைங்க சிகரெட் குடிக்காம இருக்க முடியலைங்க தண்ணி அடிக்காம இருக்க முடியலைங்க அந்த புள்ள கிட்ட என்னால பேசாம இருக்க முடியல இப்படி என்னால கண்ட்ரோலே பண்ண முடியல அப்படின்னு சொல்ற எல்லா விஷயத்துக்கும் இந்த செரிப்ளம் அற்புதமான ஒரு தீர்வு உடைய வந்த நேர்களுக்கு வணக்கம் நான் உங்க பதகன் பேசுறேன் இந்த மலர் மருத்துவத்தை பத்தி வீடியோக்கள் அப்புறம் நிறைய பேர் கால் பண்ணி கேட்குறீங்க இந்த பிரச்சனைக்கு அந்த பிரச்சனைக்குன்னு சொல்லிட்டு ஒரே ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க உங்கள் உடம்புல வியாதிகள் வர்றதுக்கு காரணம் உங்கள் மனசு உங்கள் மனசில் உண்டாகிற எண்ணங்கள் உங்கள் உடம்புல வியாதியாக உண்டு பண்ணுது அதனால நீங்கள் எந்த வியாதி உள்ளவராக இருந்தாலும் சரி உங்கள் வியாதி இருக்கும்போது உங்களுடைய மனநிலை எப்படி இருக்குது அப்படிங்கிறத கேட்டு நீங்கள் மருந்து எடுத்துக்கும்போது ரொம்ப சீக்கிரமாக நீங்கள் குணமாகி வருவீங்க அந்த வகையில் தீராத மூட்டு வலி குறுக்கு வலி இதுக்கு வந்து மலர் மருத்துவத்தில் மருந்து ஐயா அப்படின்னு கேட்குறாங்க இப்போ தீராத மூட்டு வலி குறுக்கு வலி வருது அப்படின்னா ஃபிசிக்கலாக என்னென்ன காரணங்கள் இருக்கலாம் அப்படின்னு பார்க்கலாம் குறிப்பாக சிசேரியனான பெண்களுக்கு அந்த முதுகு தண்டில் ஊசி போடுவாங்க அதனால் அந்த முதுகு தண்டு பலகீனமாகும் அவங்களுக்கு முதுகு வலி இருக்கும் ஓகேவா அதே மாதிரி ரொம்ப கடினமான வேலையை செய்வாங்க குனிஞ்சு நிமிர்ந்து குனிஞ்சு நிமிந்து வேலை செய்கிற வேலையாக இருக்கும் அப்படி வேலை செஞ்சு அவங்களுக்கு அந்த எலும்புகள் தேய்மானமாகி அவங்களுக்கு உடம்புல பிரச்சனை இருக்கும் ஒரு சில பேருக்கு ரொம்ப கோபம் வரும் ஆனால் அந்த கோபத்தை வெளியே காட்ட முடியாது மனசுக்குள்ளே அடக்கிக்குவாங்க கண்ட்ரோல் பண்ணிக்குவாங்க அப்படிப்பட்டவங்களுக்கும் உடம்புல வலிகள் வரும் நான் கடைசியா சொன்னேன் இல்லைங்களா இந்த மாதிரி மனசில் அடக்கி வைக்கிற எண்ணத்தினால் வர பிரச்சனைக்கு மலர் மருந்து உடனடியாக தீர்வு கொடுக்கும் அதாவது ஸ்கேன் எடுத்துகிட்டு பார்த்துட்டேங்க ரிப்போர்ட்டெல்லாம் பார்த்துட்டேன் எல்லா செக்கப்பும் பண்ணி பார்த்துட்டேன் மசாஜ் பண்ணிவிட்டேன் என்னென்னவோ பண்ணிட்டேங்க ஆனால் வலிக்குது நைட்டு படுக்க முடியல என்னால் என்னால் நிற்க முடியல முட்டெல்லாம் உழையுது ஆனால் நான் ரொம்ப வெயிட்லாம் இல்லைங்க ரொம்ப ஒல்லியாக தான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறீங்கன்னா உங்களோட கேரக்டரை செக் பண்ணி பாருங்கள் எந்தெந்த விஷயத்துக்கெல்லாம் நீங்கள் ரொம்ப எளிமையாக கோபம் அடைகிறீங்க அப்படிங்கிறத இது பண்ணி பாருங்கள் ஒரு ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறீங்களா உங்கள் கூட வேலை பார்க்குற ஒருத்தர் உங்களுக்கு ரொம்ப டார்ச்சர் கொடுக்குறாரு அவரை பலார்னு அறையணும் போல் இருக்குது உங்கள் மேனேஜர் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப வேலை கொடுத்துட்டே இருக்கிறாரு உங்களோட சம்பளம் உங்களுக்கு பத்தல ஆனால் நீங்கள் பார்க்குற வேலை ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னா இந்த மன உளைச்சலும் இந்த மன கோபமும் உங்கள் உடம்புல வழியாக வந்து நிற்கும் இந்த மாதிரி அடக்க முடியாத கோபம் அல்லது கோபத்தை அடக்கிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி இருக்குது அப்படின்னா அதுக்கு மலர் மருந்துகள் ரொம்ப நல்ல தீர்வு கொடுக்கும் ஸோ அந்த வகையில் செரிப்புளம் அப்படிங்கிற இந்த மலர் மருந்து ரொம்ப ரொம்ப உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் இந்த செறிப்புளமோட வேலை என்ன அப்படின்னா கட்டுப்படுத்த முடியாத எந்த விஷயத்தையும் கட்டுப்படுத்துறதுக்கு உதவுகிறது இது வெறும் வழிக்காக இல்லை சாப்பிடாமல் இருக்க முடியலைங்க சிகரெட் குடிக்காமல் இருக்க முடியலைங்க தண்ணி அடிக்காமல் இருக்க முடியலைங்க அந்த பிள்ளைகிட்ட என்னால் பேசாமல் இருக்க முடியல இப்படி என்னால் கண்ட்ரோலே பண்ண முடியலை அப்படின்னு சொல்கிற எல்லா விஷயத்துக்கும் இந்த செறிப்புளம் அற்புதமான ஒரு தீர்வு ஸோ இது வந்து உங்களுக்கு மூட்டு வலி முதுகு வலிக்கும் ரொம்ப உதவிகரமாக இருக்கும் சிலவங்களுக்கு கண்ட்ரோல்லாம் பண்ண முடியுதுங்க அந்த வழியை வச்சுக்கிட்டே நான் வேலையெல்லாம் செஞ்சு தான் வச்சிட்றேன் ஆனால் இந்த வழி இல்லாமல் இருந்தால் இன்னும் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு இம்பேஷன்ஸ் அது கூடவே வெர்வைன் அப்படிங்கிற இந்த ரெண்டு மலர் மருந்துகளை நீங்கள் எடுத்துக்கோங்க இது உங்களுக்கு உடனடியாக வழி நிவாரணத்தை கொடுக்கும் இந்த இம்பேஷன் எதுக்கு அப்படின்னா அவசரமான மனநிலை உள்ளவங்களுக்கு ரொம்ப அவசரப்படுறவங்களுக்கு பிடிவாத குணம் உள்ளவங்களுக்கு பட் இந்த ரெண்டையும் நம்ம கம்பைன் பண்ணும்போது அவங்க உடம்பு வழிகளுக்கு இது ஒரு நல்ல தீர்வாக அமையும் இந்த மலர் மருந்துகள் எல்லாம் எங்கடா கிடைக்கும் ஐயோயோ என்னது புரியாத பேராக இருக்குதே ஏதோ மூலிகை சொல்லுவாங்கன்னு பார்த்தா இம்பேஷன்ட் செரி பிளம்னு சொல்கிறாங்கன்னா பதற வேண்டாம் இதெல்லாம் ஹோமியோபதி கடையில் எளிமையாக கிடைக்கும் செரி பிளம் இம்பேஷன்ட் வெர்வைன் ஏன் இந்த மூணையும் கூட நீங்கள் சேர்த்து எடுத்துக்கலாம் எந்த பிரச்சனையும் கிடையாது ஓகேவா இதை எப்படி எடுத்துக்கணும் ரெண்டு சொட்டோ மூணு சொட்டோ ரெண்டு வேலையோ மூணு வேலையோ நாலு வேலையோ அஞ்சு வேலையோ எத்தனை வேலை வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம் தப்பே கிடையாது கொஞ்சம் எடுத்ததுக்கப்புறம் கொஞ்சம் நல்லா இருக்குப்பா அப்படின்னா திரும்ப திரும்ப எடுத்துக்காங்க ஒரு பிரச்சனையும் கிடையாது ஓகேவா அண்ட் இதோட விலைகளும் வந்து ரொம்ப ரொம்ப அதிகம் கிடையாது ரொம்ப ரொம்ப கம்மியான விலையிலே கிடைக்கும் நிறைய பிராண்டுகள் இருக்குனாலும் எல்லா பிராண்டுமே கிட்டத்தட்ட வேலை செய்ய தான் செய்யுது இந்த பிராண்ட் வேலை செய்யும் இந்த பிராண்டு வேலை செய்யாது அப்படின்லாம் எதுவுமே இல்லை நீங்கள் விலையை பார்த்து அந்தந்த கம்பெனி அவங்கவுங்க விலையை வந்து கொஞ்சம் அதிகம் கூட குறைய வச்சுருப்பாங்க அது பிரச்சனை இல்லை தாராளமாக யார் வேணாலும் சாப்பிட்லாம் சின்ன குழந்தையிலேருந்து பெரிய ஆளுங்க வரைக்கும் எல்லாரையும் சொல்லிடலாம் என்னடா எல்லா வீடியோவிலையும் இதே டைலாக்கை சொல்கிறேன்னா இந்த மலர் மருத்துவத்தை பற்றி நிறைய பேருக்கு இன்னும் தெரியலை ரொம்ப எளிமையாக குணப்படுத்த வேண்டிய வியாதிகளை குணப்படுத்தவே முடியாதுன்னு நம்பிட்டு அந்த கஷ்டத்தோடு வாழ்ந்துட்டுருக்காங்க அதனால தான் ஒவ்வொரு வீடியோவிலையும் இந்த மலர் மருந்தை எங்கே கிடைக்கும் எப்படி பயன்படுத்தணும் யார் சாப்பிடணும் யார் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்கிறோம் யார் சாப்பிடக்கூடாதுன்னு கேட்டிங்கன்னா யாருமே இல்லை யார் வேணாலும் சாப்பிட்லாம் பிரச்சனை இருக்கவங்களுக்கு இது மருந்து பிரச்சனை இல்லாதவங்களுக்கு இது வெறும் ஒரு தண்ணியோ ஒரு சீனி உருண்டையோ ஒரு உணவோ அவ்வளோதான் வேறு எந்த பிரச்சனையும் கிடையாது சரிங்களா ஸோ இனிமேலும் தீராத முதுகு வலி உங்களுக்கு இருக்குன்னா உங்களுடைய சுற்றுச்சூழல் எப்படி இருக்குன்னு பாருங்கள் நீங்கள் என்ன மனநிலையில் இருக்கீங்கன்னு பாருங்கள் உங்கள் உடம்புல ஏதாவது காயங்கள் அல்லது ஏதாவது பிரச்சனைகள் இருக்கான்னு பாருங்கள் நோய் நாடி நோய் முதல் நாடி அது தனிக்கும் நாடி வாய்ப்பை செயல் ஒரு வியாதிக்கான காரணம் என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிச்சு நீங்கள் அதுக்கான தீர்வை தேடும்போது கண்டிப்பாக நீங்கள் குணமாகுவீங்க இதே மாதிரி அன்றாடம் நாம சந்திக்கிற சின்ன சின்ன பிரச்சனைகளுக்கு என்னென்ன மலர் மருந்துகள் இருக்கு எவ்வளவு எளிமையை குணப்படுத்தலாம் அப்படிங்கிறத இனி வரப்போற வீடியோக்கள் ஒவ்வொன்றிலையும் நான் வர போறேன் இந்த வீடியோவை இவ்வளவு நேரம் பார்த்ததுக்கு மிக்க நன்றி இந்த வீடியோவை உங்க நண்பர்கள் உறவினர்கள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம்